எல்லோருக்கும் மாலை வணக்கம். மணிமேகலை காப்பியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மணிமேகலை என்பது தமிழ் இலக்கியத்தில் உள்ள இரண்டாம் காப்பியம் எனலாம். கதையின் தொடர்பாலும் அது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி போல் உள்ளது. அதனால் இவற்றை இரட்டை காப்பியம் என கூறுதல் உண்டு. கோவலனுக்கு நாட்டிய கலையரசியான மாதவிக்கு மகளாக பிறந்த மணிமேகலையின் வாழ்வை விளக்கும் காப்பியம் மணிமேகலை. மணிமேகலைக்கு உற்ற வயது வந்தபோது குலத்தின் வழக்கப்படி அவள் நாட்டியம் கற்று பரத்தையாக வாழ வேண்டும் என்று பாட்டியும் மற்றவர்களும் விரும்பினார்கள். ஆனால் அவளுடைய தாய் மாதவியோ கோவலன் பிரிந்து சென்று மதுரையில் கொலை செய்யப்பட்ட செய்தியை அறிந்தது முதல் துயரமே வடிவாய் கலை வாழ்வை துறந்தாள். பௌத்த சமயத்தை சார்ந்த துறவியான அரவாணர் என்பவரை அணுகி துறவரம் பூண்டாள். தன் மகள் குலத்தொழிலை செய்யக்கூடாது என்று உறுதி பூண்டு அவளுடைய கூந்தலை களைந்து சமயத்தொண்டுக்கு உரியவள் ஆக்கினாள். அவளை தன் மகள் என்று கூறுவதும் பழியான தொழிலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடும் என்று கருதி கண்ணகியின் மகள் என்றே சொல்லத் தொடங்கினாள். இவ்வாறு குடும்பத்தை துறந்த மணிமேகலையின் வாழ்வில் இடையூறு புகுந்தது. நாட்டின் இளவரசன் அவளுடைய இளமை அழகை கண்டு காதல் கொண்டான். அடிக்கடி பின்தொடர்ந்தான். அந்நிலையில் அவளை காப்பாற்ற குலதெய்வம் வந்து உதவியது. அந்த தெய்வத்தின் உதவியால் மணிமேகலை மணிபல்லவத்தீவிக்கு சென்று புத்தரின் திருவடிகளை கண்டு முன்பிறப்பை உணர்ந்து நாட்டுக்கு திரும்பினாள். அமுதசுரபி என்னும் தெய்வீக பாத்திரம் பெற்று பலருடைய பசியை தீர்க்கும் ஆற்றல் பெற்றாள். நாடெங்கும் திரிந்து பசியும் பிணியும் தீர்த்து மக்களுக்கு அறமொழிகளை எடுத்துரைத்தாள். பல நல்லறங்களை செய்து பௌத்த நெறியின்படி முத்தி பெற்றாள். இந்த வாழ்க்கையை காப்பியமாக்கியுள்ளவர் மதுரை கூல வாணிகன் சாத்தனார் என்னும் புலவர். அவர் இளங்கோவடிகள் போல் சமய புதுமை நாடவில்லை. பௌத்த சமய சார்பாகவே எல்லாவற்றையும் கூறியுள்ளார். இலக்கிய சுவையை விட பௌத்த சமய விளக்கமே காப்பியத்தில் மேலோங்கியுள்ளது. பல வகை உணர்ச்சிகளை வெவ்வேறு செய்யுள் ஓசைகளால் புலப்படுத்தும் சிறப்பு சிலப்பதிகாரத்தில் உள்ளது. மணிமேகலையில் அதுவும் இல்லை. நூல் முழுவதும் ஒரே வகையான ஓசை உள்ள அகவல் என்னும் செய்யுளால் அமைந்துள்ளது. எளிய நடையில் கதை சொல்லும் தன்மையும் பௌத்த சமய உண்மைகளையும் நீதிகளையும் தெளிவாக எடுத்துரைக்கும் இயல்புமே இந்த காப்பியத்தின் சிறப்பு இயல்புகள் எனலாம். காப்பியத்தின் தலைவியாக உள்ள மணிமேகலை ஒப்புயர்வற்ற ஒரு பெண்மணி என்பதில் ஐயமில்லை. மணிமேகலை என்னும் காப்பியத்தை விட அந்த நூலில் வரும் மணிமேகலை என்னும் அந்த பெண் துறவியே பலருடைய போற்றுதலுக்கு உரியவளாய் விளங்குகின்றாள். அவள் காப்பியத்தில் கற்பனை தலைவியாக மட்டுமல்லாமல் நாட்டு வரலாற்றின் பெருமைக்கு உரிய ஒரு பெண் பிறவியாகவும் பலருடைய உள்ளத்தில் இடம்பெற்றுவிட்டாள். அழகும் இளமையும் அறிவும் பண்பும் நிரம்பிய அவள் அரசிளங்குமரனுடைய காதலை கைவிட்டு பௌத்த துறவியான சிறப்பு ஒரு புறம், அதைவிட பெரியது அவள் அருள் நிரம்பிய வாழ்வு நடத்திய சிறப்பு ஆகும். மணிபல்லவ தீவில் அவள் பெற்ற அமுதசுரபி என்னும் பாத்திரத்தை கையில் ஏந்தி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பசிக்கு உணவு கொடுத்து காப்பவர், உயிரை காப்பாற்றும் அறமுடையோர் என்று உணர்ந்து பல இடங்களில் தெரிந்து வறியவர்களுக்கும் பசித்தவர்களுக்கும் சோறு அளித்தார். மணிமேகலையில் இந்த பாடல் அந்த அறச்செயலை விவரிக்கின்றது. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகள் மண்ணுயிர்க்கு எல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதில்லை என்று மணிமேகலையில் ஓரிடத்தில் கூறியிருக்கிறாள். அத்தகைய அறநெறியை போற்றி உணவு வற்றாத பாத்திரமாகிய அமிரசுரபியிலிருந்து உணவை எடுத்து எல்லோருக்கும் உதவினாள். கூன் குருடு ஊமை செவிடு நோயாளிகள் திக்கற்றவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டு உதவி புரிந்தாள். அவள் இளவரசனுடைய கொலைக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று சிறையில் வைக்கப்பட்டாள். பிறகு அவளுடைய பண்பையும் உண்மையையும் உணர்ந்த சோழ அரசன் சிறையிலிருந்து விடுவித்தான். அந்நிலையில் அரசனிடம் மணிமேகலை கேட்ட வரம் ஒன்று அவளுடைய உயர்வை எடுத்து காட்டுகின்றது. அப்போது அவள் சிறைச்சாலை எல்லாம் அறச்சாலை ஆக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டாள். மகனாகி இளவரசனை இழந்த சோழ அரசி முதலில் மணிமேகலையிடம் சினம் கொண்டு அவளுக்கு பல துன்பங்கள் செய்தாள். பிறகு உண்மை உணர்ந்ததும் சினம் நீங்கி அரசி மணிமேகலையை வணங்கலானாள். அப்பொழுது மணிமேகலை, நீ நாட்டு மன்னனின் தேவி, என் மேல் காதல் கொண்ட இளவரசனை பெற்றதாய், ஆதலால் என்னை வணங்குவது பொருந்தாது என்று அடக்கத்தோடு
கூறினாள். மணிமேகலையின் வாயிலாக பல அறவுரைகளை இந்த நூலில் பெறுகிறோம். இளவரசன் கொல்லப்பட்ட போது அரசி தன் மகனை நினைத்து அழுது புலம்பினாள். அப்பொழுது அவளுக்கு ஆறுதல் கூற எண்ணிய மணிமேகலை அவளுக்கு வாழ்வின் உண்மையை எடுத்துரைத்தாள். அரசியே, நீ உடலுக்காக அழுகிறாயோ உயிருக்காக அழுகிறாயோ? உடலுக்காக அழுகிறாய் என்றால் உன் மகனை எடுத்து சென்று இடுகாட்டில் இட்டவர் யார்? உயிர்க்காக அழுகிறாய் என்றால் உயிர் போய் புகுமிடம் அவரவர் செய்த வினைக்கு ஏற்றவாறு அமைவது, தெரிந்து கொள்ள இயலாதது அது. உன் மகனுடைய உயிர்க்காக அன்பு செலுத்துகிறாய் என்றால் நீ எந்த உயிர்க்காகவும் பொதுவாக இரக்கம் கொள்வதே கடமையாகும் என்றாள். இவ்வாறு பல இடங்களிலும் புத்தர் பெருமானின் அறவுரைகள் மணிமேகலையின் வாய்மொழியாலும் வாழ்க்கை நெறியாலும் தெளிவாக புலப்படுத்துகின்றன. கோவலன் கண்ணகி இருவரும் செட்டியார்கள் தாம். காவிரி பூம்பட்டணத்து செட்டியார்களை நகரத்தார் என்கிறோம் என்று தமிழில் காப்பியங்கள் என்னும் நூலில் எஸ் சவுந்தரபாண்டியன் தெளிவுபடுத்துகின்றார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மிகவும் நெருக்கமான நூல்கள். இரண்டுமே இரட்டை காப்பியங்கள். ஆகவே சிலப்பதிகாரத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், மணிமேகலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மூன்று காப்பியங்களை நீங்கள் பின்னால் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.